ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இருக்க லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்புக்கு இன்னொரு மானிட்டர் தேவைப்படுதா? கண்டிப்பாக மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு மானிட்டர் தேவைப்படும். ஒரு விண்டோவில் ஒரு ஸ்க்ரீனும் இன்னொரு விண்டோவில் இன்னொரு ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அப்படி உங்களுக்கு இன்னொரு மானிட்டர் வேணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் 3000 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மானிட்டர் வாங்கணும். ஆனால் ₹1 கூட செலவு பண்ணாமல் எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் மானிட்டர் யூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் மிஷினில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி ஸ்பேஸ் டெஸ்க் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் வர ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பேஸ் டெஸ்க் அப்ளிகேஷன் எல்லா பிளாட்ஃபார்முக்குமே சப்போர்ட் ஆகும். இதில் டவுன்லோட்ஸ்ன்ற ஆப்ஷன் போய்க்கோங்க. உங்கள் மிஷினில் என்ன ஓஎஸ் இருக்குது, லைக் விண்டோஸ் 10ஆ, விண்டோஸ் 8.1ஆ, அதோட ஆர்கிடெக்சர் என்ன, 32 பிட்டா இல்லை 64 பிட்டா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னோட லேப்டாப் விண்டோஸ் 10 64 பிட், ஸோ நான் அந்த டிரைவரை டவுன்லோட் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆனதும் அதை உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இந்த விண்டோவில் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த விண்டோவில் லைசன்ஸை அக்ரி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் லொக்கேஷன் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த விண்டோ ஃபயர்வால் எக்ஸப்ஷன் கேட்குது, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இந்த அப்ளிகேஷன் உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் ஆயிரும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற இன்னொரு லேப்டாப் இல்லை மொபைல் இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற ஐபேட் டேப் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் டிவியை கூட நீங்கள் இன்னொரு ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் 3000 இல்லை 5000 கொடுத்து இன்னொரு மானிட்டர் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த அப்ளிகேஷனுடைய செகண்டரி டிரைவர் இருக்குது, அதை உங்களுடைய மொபைல் இல்லை உங்களுடைய லேப்டாப் டிவி எதில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் ஸ்க்ரீன் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விண்டோ உங்களுக்கு கிடச்சிரும். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ மெயின் மானிட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம செகண்டரி மானிட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க மொபைல் இல்லை லேப்டாப் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் டிவி எதை செகண்டரி ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க மிஷினோட ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே டாஸ்க் பாரில் இருக்கிற டிவி மாதிரி இருக்கிற பட்டனை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நெட்வொர்க் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. இதில் உங்களுக்கு சேஞ்ச் நெட்வொர்க் அடாப்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஈத்தர்நெட் இல்லைனா ஒய்ஃபை யூஸ் பண்ணிங்கன்னா ஒய்ஃபை அடாப்டர் இருக்கும். அதில் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். இன்னொரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன், கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஐபி கான்ஃபிகர்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மிஷினோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்றது டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த ஐபியை யூஸ் பண்ணி தான் நம்ம செகண்டரி மானிட்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ உங்கள் மொபைல் எப்படி செகண்டரி ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்பேஸ் டெஸ்க் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸ்பேஸ் டெஸ்கோடைய அப்ளிகேஷன் வரும், அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வேறு எந்த கான்ஃபிகரேஷனும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும், உங்கள் மிஷினோட ஐபி அட்ரஸ் இந்த அப்ளிகேஷனில் லிஸ்ட் ஆகும். அதுக்கு உங்கள் லேப்டாப்பும் உங்களுடைய மொபைலும் ஒரே வைஃபையில் கனெக்ட் ஆகிருக்கணும். மிஷினோட ஐபி மொபைலில் டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், மிஷினோட ஸ்க்ரீன் மொபைலுக்கு வந்துடும். ₹1 கூட செலவு பண்ணாமல் எக்ஸ்டெண்ட் ஸ்க்ரீன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் லேப்டாப்பில் ரெஃப்ரெஷ் பண்ணுறது மொபைலில் தெரியுது. இன்னும் ரியல் டைமாக உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னோடய மொபைலில் ஸ்பேஸ் டெஸ்க் அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்னோடய மிஷினோட ஐபி இதில் டிடெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் என்னோடய லேப்டாப்போட ஸ்க்ரீன் என்னோடய மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். நான் கிளிக் பண்ண உடனே லேப்டாப்போட ஸ்க்ரீன் மொபைலுக்கு வந்துருச்சு, செகண்டரி டிஸ்பிளே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் லேப்டாப்பில் பண்ணுற எல்லா ஆக்ஷனுமே என்னோடய மொபைல்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது.
இப்போ நான் டூப்ளிகேட் ஸ்க்ரீன்லேருந்து எக்ஸ்டென்ட் ஸ்க்ரீன் கொடுக்க போகிறேன். அதுக்கு விண்டோஸ் ப்ளஸ் பி பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வரும். இதில் எக்ஸ்டென்ட் ஸ்க்ரீன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் எக்ஸ்டென்ட் ஸ்க்ரீன் ஆக்ட் ஆகும். ஸோ என்னுடைய லேப்டாப்பில் இருக்கிற விண்டோவை நான் ட்ராக் பண்ணி என்னோடய மொபைல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு போகிறேன். அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ எகெயின் மொபைல்லேருந்து லேப்டாப்புக்கு கொண்டு போகிறேன். இதுதான் எக்ஸ்டென்ட் மானிட்டர். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த டிவைஸாக இருந்தாலும் அதை நீங்கள் செகண்டரி மானிட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதுக்கு ஒயரே தேவைப்படாது. லைக் விஜிஐ கேபிள், ஹெச்டிஎம்ஐ கேபிள் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. ரெண்டு டிவைஸும் ஒரே நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருந்தால் மட்டும் போதும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் ஃபோனுக்கு வரணும்னா ஹவு டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.